அதனால் அந்த நிகழ்வை இன்றைக்கு இரண்டு தலைப்புகளிலே பேச, மாகேஸ்வர பூஜையினுடைய சிறப்பு என்கின்ற வகையிலே பேசுவதற்காக நம்முடைய அன்பிற்குரிய தம்பி திரு ச பாலமணிகண்டன் அவர்கள் மதுரை தியாகராஜா கல்லூரியிலே எம்ஏ தமிழ் பயின்று இப்பொழுது முனைவர் பட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயிலே இருக்கின்றார். அடுத்த முறை கபாலி கோயிலுக்கு வரும்பொழுது அநேகமாக பாலமுருகன் பிஹெச்டி என்று வருவார். அவர் என்ன பெரிய சிறப்புன்னா, நிறைய முனைவர்கள் இருக்கிறாங்க, முனைந்து படிக்கிற முனைவர்கள் கொஞ்சம் தான் இருப்பாங்க, இவர் அப்படியாது. அது மட்டும் இல்லை, அவருடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். அது ஆச்சரியம் சொல்லோட பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, சைவ திருமுறைகளில் ஒன்றாகிய திருமந்திரம், அது அருணை வடிவேல் முதலியாருடைய உரை, அதுதான் அவருடைய ஆய்வு பொருள். அப்படி எடுத்து அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். இன்றைக்கு மாகேஸ்வர பூஜையினுடைய சிறப்பை பேசியிருக்கின்றார். அது இளைஞர் மதுரை மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்தினிலே ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள். மதுரை தியாகராஜா கல்லூரியிலே 10 நாட்கள் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடத்தும் பொழுதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக அதிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள். மதுரை ஆதீன சுவாமிகளோடு ரொம்ப தொடர்புடையவர்கள். அந்த சுவாமிகளுடைய குருவருளாலே தமிழாகரர் என்று அங்கு மதுரை ஆதீனத்திலிருந்து மாதம் ஒரு பத்திரிகையை வெளியாகி இலவசமாக அவர்களை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நூல் பதிப்பு குழுவிலே உறுப்பினராக நாளை மதுரை ஆதீனத்தினுடைய புலவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் தகுதியும் உடையவராய், அதனால் அவர்கள் இங்கு இன்றைக்கு மாகேஸ்வர பூஜை பற்றி பேச இருக்கிறார்கள். அவர்களோடு உடனாய் மாகேஸ்வர பூஜையை பேச நம்முடைய மதிப்பிற்குரிய விமலா வாசனம்மா அவர்கள், அவர்கள் அருப்புக்கோட்டையிலிருந்து இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அருப்புக்கோட்டையிலே நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன பயிற்சி மையத்தினுடைய அமைப்பாளராக இருக்கின்றார்கள். மதுரையிலே நடக்கக்கூடிய தருமபுர ஆதீன பாடசாலையிலே ஆசிரியையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மெய்கண்டார் அருள்நதி மன்றத்தினுடைய செயலாளராகவும் இருக்கின்றார்கள். அருப்புக்கோட்டையிலிருந்து ஒவ்வொரு முறையும் மதுரைக்கு வந்து அந்த நிகழ்வுகள் கலந்து கொண்டும் தன்னுடைய ஒரு பெரும் ஒரு ஆர்வத்தினாலே அருப்பு அங்கு ஒரு மையத்தை அருப்புக்கோட்டையிலேயே ஏற்படுத்தி அவரெல்லாம் வந்து அவர்கள் இளைஞர் என்று சொன்னால் இவங்களை பார்க்கறது தான் இப்படி இருக்கிறாங்க, இவர்களும் அதே போல தான். ஏன்னா அவர்கள் செய்கிற பணியை பார்க்கும் பொழுது அவர்கள் உற்சாகமாக செய்யக்கூடியவர்கள். அதனால் அவர்கள் இருவரும் மாகேஸ்வர பூஜை சிறப்பை சொல்வதற்காக இருக்கிறார்கள். மகோற்சவம் என்று சொல்லி திருவிழாக்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்வதற்கு என்னுடைய வலதுபுறம் அணியினர் திருமதி சசிப்பிரியா பழனிக்குமார் அவர்கள் அம்மையார். அவர்கள் மதுரையிலே மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக நிறந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி மையத்திலே மதுரை அருப்புக்கோட்டை ரெண்டு மையத்தினுடைய பேராசிரியராக இருக்கின்றார்கள். சைவ சித்தாந்த உலகிலே இன்று எல்லோரும் அறிந்த டாக்டர் ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். எந்த அளவிற்கு நெருக்கம் என்று சொன்னால், என்னுடைய மகள் சசிப்பிரியா என்று ஐயா சொல்லுகின்ற அளவிலே நெருக்கமானவர்கள் அவர்கள். மகோற்சவம் என்று திருவிழாக்களை வந்து பேச இருக்கின்றார்கள். அவர்கள் கூடவே மற்றொரு இளைஞர் மு ஆதிசிவன் அவர்கள், அவர்களும் அருப்புக்கோட்டையிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு மென்பொறியாளர், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் 10ஆம் கிளாஸுக்கு மேலே தமிழே வராது, ஆனால் அவங்க தான் நல்ல தமிழ் படிக்கிறாங்க. அதனால் அவர்கள் நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்திலே நிறைய நிகழ்வுகளிலே அவர்கள் கலந்து கொண்டு அந்த மன்றத்தின் வாயிலாக பயன்பெற்று அந்த மன்றத்திற்கு இன்றைக்கு அவர்களால் பயன்பெறுகின்ற அளவிலே தொடர்புடையவராக இருப்பவர்கள். அவர்கள் தொழில் நிமித்தம் இன்றைக்கு ஒரு மென்பொருள் பொறியாளர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணி செய்து கொண்டு அவர் திருவாசக சிந்தனைகள் பெரிய புராணத்திலே ஒவ்வொரு அடியாராக வரிசையாக எடுத்துக்கொண்டு இணையத்திலே நம்முடைய யூடியூபிலே நிறைய பதிவுகள் அவர்கள் ஏற்றிக்கொண்டிருக்கின்றார்கள்.
இடைமருதி ஈசன் சாத்திர குழு என்று ஈரோட்டில் இருந்து இயங்குகின்ற ஒரு குழுவிலே நிறைய நிகழ்வுகள் அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களும் மாகோற்சவம் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார்கள். அதனால் இந்த நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கு சைவர்களுடைய அடிப்படை பயன் என்று சொல்லக்கூடிய அந்த மாகேஸ்வர பூஜையினுடைய சிறப்பையும் மகோற்சவங்களுடைய சிறப்பையும் நாமெல்லாம் அறிந்து உய்யும் பொருட்டு இதையெல்லாம் இன்றைக்கு கேட்பதே ஒரு பெரிய பயம் என்று சொல்லி முதலாவதாக அந்த நிகழ்வை துவக்குவதற்காக அருமை தம்பி பாலமணிகண்டன் அவர்களை இப்பொழுது மகேஸ்வர பூஜை என்ற தலைப்பிலே பேசுமாறு அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலைக்கனில்லேன். கழலடியே கைதொழுது காணினல்லால் ஒன்னுளே ஒன்பது வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனமர் ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலும், கற்பகாம்பிகை உடனமர் கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளாலும் இன்றைய தினம் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு எம்பெருமானுடைய திருவுருள் கூட்டியுள்ளது. அந்த வகையிலே இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய ஐயாவுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் ஒளி மீகலாலை வணங்கிக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய பொன்னார் திருவடி கமலங்களையும் மனம் ஒளி மேகலாலை வணங்கி மகிழ்கின்றேன். மண்ணினில் பிறந்தார் பெரும்பையின் மதிசூடும் அன்னலார்தமை அடியார்தமை அமுது செய்வித்தல் என்ற தலைப்பில், அமுது செய்வித்தல் என்ற தலைப்பில் அடியேன் பேச இருக்கின்றேன். மாகேஸ்வர பூசையினுடைய சிறப்பை நமக்கு ஞானசம்பந்த பெருமான் நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதை சேக்கிலார் பெருமான் நமக்கு காட்டியிருக்கின்றார். சேக்கிலார் பெருமானுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, திருமுறையை அப்படியே எடுத்து காட்டுவது அல்லது திருமுறை பற்றிய சிந்தனையை அந்த பதிகத்தில் எடுத்து சொல்லுவது. பெரிய புராணத்தில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம் அந்த திருமுறை வரியை அப்படியே பயன்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த திருமுறைக்கு சிறப்பு பெயர் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து காட்டியிருப்பார். இது ஞானசம்பந்த பெருமானுடைய தக்க திருக்கடை காப்பு அப்படின்னு காட்டியிருப்பார். அல்லது அந்த பதிகத்தினுடைய சாராம்சம் ஏதாவது இருந்தால் அந்த பதிகத்தினுடைய சிறப்பு அப்படி எடுத்து காட்டியிருப்பார். அப்படி எடுத்து காட்டியது தான் இந்த மண்ணினில் பிறந்தார் பெரும்பையின் அப்படின்ற பதிகம். ஞானசம்பந்த பெருமான் எந்த சூழலில் பாடினார் அப்படின்றத எடுத்து காட்டினார். நமக்கு சேக்கிலார திருமுறையினுடைய உரையாசிரியர்னு கூட சொல்லலாம். அந்த சிறப்பு சேக்கிலாருக்கு உண்டு. இதை அடியேன் சொல்லலை, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவருடைய சேக்கிலார் பிள்ளைத்தமிழில் இதை பதிவு செய்திருக்கின்றார். அத்தகு சிறப்புக்குரிய நம்முடைய சேக்கிலார் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய வாக்கு, மண்ணினில் பிறந்தார் பெரும்பையன் மதிசூடும் அன்னலார்தமை அன்னலார் அடியார்தமை. நம்முடைய சீக்கியசையா தான் சொல்லுவாங்க அன்னலார்தமை அடியார்தமை அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அந்த வகையில் சிவனடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வது சிறப்பு அறமாக சொல்லப்படுவது. உலக மாந்தர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய அறம் அது வந்து பொது அறம், ஆனால் சிவனடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வது சிறப்பு அறமாக செய்யக்கூடியது சொல்லக்கூடியது. என்ன அப்படின்னா, மாகேஸ்வரனை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அதாவது மகேஸ்வரனை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மாகேஸ்வரர்கள். அவர்கள் இயங்கும் கோவிலில் இருக்கக்கூடிய சிவம் என்று போற்றப்படக்கூடியவர்கள். இந்த அடியார்களுக்கு அந்த சிறப்பு உண்டு என்று நமக்கு திருமுறைகள் காட்டியிருக்கின்றது. நம்முடைய திருமூல நாயனார் இந்த அடியார்களுடைய சிறப்பை நமக்கு இரண்டு இடங்களிலே காட்டுகின்றார். இரண்டாம் தந்திரத்தில் மாகேஸ்வரன் எந்தை கூடாது அப்படின்றத வலியுறுத்துகின்றார். ஏழாம் தந்திரத்தில் மாகேஸ்வர பூசையினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். மாகேஸ்வரன் இந்த எப்போதும் கூடாது, அதை மிக அழகாக அப்படியே எடுத்து சொல்கிறார். என்னென்னா, மாகேஸ்வரருடைய இதயம் கலங்கும்படி செய்தவர்கள்,
அடியார்களுடைய இதயம் கலங்கும்படி செய்தால் மா மன்னருடைய பீடம் கூட அழிவு நிலைக்கு உள்ளாகும். ஆக அடியார் பெருமக்களுடைய நெஞ்சம் கலங்கும்படி எப்போதும் செய்யக்கூடாது. இது நான் சொல்லலை, நந்தி ஆணையே என்று நமக்கு திருமூல நாயனார் எடுத்து காட்டியிருக்கின்றார். இது மாகேஸ்வரர் விந்தை செய்யக்கூடாது அப்படின்னு இரண்டாம் தந்திரத்தில் சொல்கிறார். அவரே ஏழாம் தந்திரத்தில் மாகேஸ்வர பூசையை பற்றி சொல்கிறார். அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வது, அவர்கள் உண்ணக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அது மூன்று உலகத்திலும் உண்ட உணவிற்கு சமம். அந்த மூணு உலகத்திலும் இருக்கக்கூடியவர்கள் உண்ட தன்மை இந்த மாகேஸ்வரர்கள் அடியார்கள் உண்டது அப்படின்னு காட்டியிருக்கின்றார். அவரே சொல்றாரு, ஆத்தனுக்கு இந்த அரும்பொருளாவது, ஆத்தன் என்று சொல்வது சமயதீக்கை, விசேடம், நிர்வாணம், ஆச்சாரிய அபிஷேகம். இந்த நிலைகளிலே பக்குவம் பெற்றவர்களுக்கெல்லாம் நாம் செய்யக்கூடிய இந்த அன்னம்பாலிப்பு அப்படின்றது மும்மூர்த்திகளுக்கும் மும்மூர்த்திகளும் உண்டதற்கு சமம். அது மட்டும் இல்லை, மூவேல் குறவர், மூவேல் குறவர்னு சொல்லக்கூடியவங்க வேற யாரும் கிடையாது, தந்தை வழி இருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய் வழி இருக்கக்கூடிய பெற்றோர்கள், மனைவி வழி இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இப்படி ஏழு தலைமுறையில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நாம் உணவிட்டால் என்ன பயன் கிடைக்கும், அந்த பயன் சிவனடியார்களுக்கு உணவிட்டால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு திருமூல நாயனார் நம்முடைய திருமந்திரத்திலே எடுத்து காட்டியிருக்கின்றார். ஏன்னா திருமுறைகளிலே காலத்தால் பழமை வாய்ந்தது நம்முடைய காரைக்கால் அம்மையாருடைய திருமுறையும் பதினோராம் திருமுறை, அதுவும் நம்முடைய திருமூல நாயனார் அருளிய திருமந்திரமும் என்று சொல்வார்கள். அந்த திருமந்திரத்தில் நம்முடைய திருமூல நாயனார் அதை காட்டியிருக்கின்றார். அடுத்ததாக பெரிய புராணத்தில் சொல்லவா வேணும், பெரிய புராணத்தில் அடியாருடைய பெருமையை நினைந்து, அடியாருடைய பெருமையே நினைந்து கொண்டு வழிபாடு செய்தவர்கள் 19 நாயன்மார்கள் கிட்ட, அப்போ அவர்களெல்லாம் இந்த மாகேஸ்வர பூசையிலே நின்று வழிபாடு செய்தவர்கள். நம்முடைய சிறுதொண்ட நாயனார், சிறுதொண்ட நாயனாருடைய பிள்ளை அறிந்து அவர் வந்து மாகேஸ்வர பூசை செய்கின்றார் இல்லையா. இப்போ நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது நீங்கள் உங்களுக்கு திருமணம் பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க, திருமணம் செய்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, நல்ல மகிழ்வாக வாழ போகிறோம், அதுக்காக தான் திருமணம் செய்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பதில் சொல்லுவோம். ஆனால் சிறுதொண்ட நாயனார் திருமணம் எதற்கு செய்தாராம் அப்படின்னா, அன்பர் பணி செய்ய, தீதிலா வெண்காட்டு நங்கை, அந்த வெண்காட்டு நங்கையை திருமணம் செய்தது மாகேஸ்வர பூசை செய்வதற்காக, அன்பர் பணி செய்வதற்காக அவர் திருமணம் செய்தார் என்று நமக்கு சேக்கிலார் பெருமான் காட்டுகின்றார். அடுத்து அவர் எப்படி மாகேஸ்வர பூசை செய்வாராம் அதெல்லாம் எடுத்து நமக்கு காட்டுறார். என்னன்னா முதல்ல மாகேஸ்வரர்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வாராம். முன்னூட்டி பின்னுண்பவர் நம்முடைய சிறுதொண்ட நாயனார். முன்ன அவர்களுக்கு மாகேஸ்வர பூசை செய்த பிறகு அடியாருக்கு அன்னம்பாலிப்பு செய்த பிறகு அதற்கு பிறகுதான் அவர் வந்து உண்பாராம். அத்தகு சிறப்பு பொருந்தியவராக நமக்கு சிறுதொண்ட நாயனார் இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து என்ன செய்வாராம் அப்படின்னா, அவருடைய மாகேஸ்வர பூசையினுடைய அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க, நல்ல தூய திரு அமுது, அறுசுவை உணவு, கனிகள், நிறைய பலகாரங்கள், இதெல்லாம் வச்சு மாகேஸ்வர பூசை செய்தார், அடியாருக்கு அன்னம்பாலிப்பு செய்தார் என்று நமக்கு சேக்கிலார் பெருமான் காட்டியிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, நமக்கு அப்பூதியடிகள் குடும்பமாகவே இருந்து கொண்டு மனைவி மகன் என்று தான் அப்படின்னு சொல்லி மூவருமே அந்த மாகேஸ்வர பூசை செய்த சிறப்பெல்லாம் நமக்கு தெரியும். நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்தில் புக்கு மலலம் வாழை குறித்தை ஈரும் பொழுதினில் வாழரா ஒன்று அல்லற்று அழுங்கி சோற அங்கையில் தீண்டிட்டன்றே என்றெல்லாம் நமக்கு சேக்கிலார் காட்டுகின்றார். அதாவது குடும்பமாக இருந்து அந்த மாகேஸ்வர பூசை செய்த சிறப்பு நமக்கு இதிலிருந்து வெளிப்படுகின்றது. அடுத்து மாகேஸ்வரர் அடியார் இப்போ இல்லத்துக்கு வந்துட்டாங்க, வந்த பிறகு என்னென்னலாம் செய்யணும் அதெல்லாம் நமக்கு அறிவுறுத்தும் பொருட்டு சேக்கிலார் காட்டுகின்றார். அதை அழகாக சொல்கிறார். வந்துட்டாங்க இப்போ மாகேஸ்வரர், வந்தவுடனே என்ன செய்யணும், ஆவாகனம், அவங்களை எழுந்தருள் செய்ய சொல்லணும். வருவாங்க எப்படின்னா, மாகேஸ்வரர்கள் ஒரு திருக்கோவிலை பார்த்த பிறகுதான் அந்த ஊருக்குள்ளே நுழைவாங்க. பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பெருமானை கண்ணார கண்டு வழிபட வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை வரும். அந்த நினைப்பிலேயே கோவிலுக்குள்ளே போவாங்க. போனவங்க அங்கே இருக்கக்கூடிய பெருமானை கண்ணார கண்டு வழிபாடு செய்த பிறகு அப்புறம்தான் அவங்க உணவு பற்றி சிந்திப்பார்கள். அப்படி சிந்திக்கக்கூடியவர்களை வலிய சென்று
இன்மொழியோடு கூப்பிட்டு அழைக்க வேண்டுமா? நீங்கள் வந்தது நாங்கள் செய்த தவம், நீங்கள் எங்கள் இல்லத்தில் எழுந்தருள வேண்டும் என்று அவர்களை அழைத்து நாம் கூப்பிட வேண்டும். இதை வந்து ஆவாகனம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி ஆவாகனம் செய்த பிறகு ஒவ்வொரு நிலையை நமக்கு சேக்கிலார் பெருமான் எடுத்து காட்டுகின்றார். ஆவாகனத்தை மட்டும் சொல்லலை, அடுத்து தாபனம். தாபனம் என்று சொல்லுவது அவருக்கு இருக்கை கொடுத்து ஆசனம் கொடுப்பது. என்ன வகையான ஆசனம் கொடுத்தார்கள் அப்படின்னா, நல்ல மலர்களால் தொடுக்கப்பட்டது, முத்துமாலைகளால் தொடுக்கப்பட்டது என்று நிறைய விலைமதிப்புள்ள ஆசனங்களை கொடுத்தார்கள். அப்படி விலைமதிப்புள்ள ஆசனம் இல்லையா, பொன்னால் ஆகிய ஆசனத்தை கொடுத்தார்கள். அதுவும் இல்லையா, இன்பம் கனிந்து எந்த ஆசனமாக இருந்தாலும் அந்த ஆசனத்தை கொடுத்து அந்த அடியார்களை, மாகேஸ்வரர்களை வழிபாடு செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். இதை தாமனம் அப்படின்ற முறையில். அடுத்து பாத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுடைய மாகேஸ்வரருடைய அடியார்களுடைய திருவடிகளை நீரால் விளக்குவது. நீரால் விளக்கிய பிறகு அரிக்கியம், அந்த நீரை எடுத்து தலையிலே தெளித்துக் கொள்வது. இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு கருத்தும் சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் இருக்கு. ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாற்றையும் அதை எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இந்த அரிக்கியத்தை சொல்லும் போதெல்லாம் நமக்கு ஏயர்கோன் கலிகாம நாயனாருடைய மனைவி அவ்வாறு செய்தார், அந்த நீரை எடுத்து தலையிலே தெளித்து கொண்டார். அதை நம்ம பார்க்கிறோம். இது நமக்கு சேக்கிழார் சாமி எடுத்து காட்டி இருக்கின்றார். அடுத்து ஆசமனம். ஆசனமனம் என்று சொல்லுவது எஞ்சிய நீரை, அந்த நீர் இருக்கு இல்லையா திருவடியை விளக்கிய நீர், அந்த நீரை உள்ளும் பருகி கொள்ளுதல். ஏன்னா அவங்க வந்து மாகேஸ்வரர்கள் சிவபெருமான் என்று நினைந்து அதை செய்வது அப்படின்னு அவர்கள் செய்தார்கள். அடுத்து அர்ச்சனை, போற்றி தீப தூபம் காட்டி பூக்களெல்லாம் கொண்டு அவர்களை வழிபாடு செய்வது. அடுத்ததாக நிறைவாக இதெல்லாம் செஞ்சுட்டு, ஆவாகனம் செய்து, அறிக்கியம் செய்து, இதெல்லாம் செய்துட்டு நிறைவாக நிவேதனம், அவர்களுக்கு அன்னம்பாளிப்புக்குரிய அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்வது என்று ஏழு நிலைகளை நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்டியிருக்கின்றார். இந்த ஏழு நிலைகளையும் நமக்கு சிவகோமினி ஐயா உரைகளில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நாயன்மார்களை சொல்லும் போதும் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து நிறைய ஆய்வறிஞர்கள் இதையெல்லாம் எடுத்து காட்டி இருக்கின்றார்கள். இந்த ஏழு நிலைகளையும் சொல்லி இந்த நிலைகளிலே மாகேஸ்வரர்களை வழிபாடு செய்கின்ற முறைகளை நமக்கு காட்டி இருக்கின்றார்கள். நமக்கு அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரிலே காட்டுகின்றார். என்ன காட்டுகின்றார் அப்படின்னா, அடியவருக்கு அன்பில்லாதவர் ஈசனுக்கு அன்பில்லாதவர். ஆக மாகேஸ்வரர் இடத்திலே நாம் அன்புடையவராக இருக்க வேண்டும். சிவனடியார் அப்படின்னா அவரை உடனே, அவரை பார்த்த உடனே கைகூப்பி தொழுது இனிய சொற்களால் கூறி அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தெல்லாம் நமக்கு திருமுறைகளிலே பல இடங்களிலே நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கின்றார்கள். சிவபுண்ணிய தெளிவுன்னு ஒரு நூல், இது மறைஞான தேசிகர் என்பவரால் இயற்றப்பட்ட நூல். என்னென்னலாம் சிவபுண்ணியம் இருக்கின்றது அதெல்லாம் அந்த நூலானது பட்டியலிட்டு இருக்கின்றது. அந்த நூலிலே ஐந்து பாடல்களில் அன்னம்பாளிப்பு பற்றிய செய்திகளை அந்த ஆசிரியர் எடுத்து காட்டுகின்றார். ஐந்து பாடல்களில் சொல்கிறார் யார் யாருக்கெல்லாம் அன்னம்பாளிக்கணும். ஆச்சாரியருக்கு அன்னம்பாளிப்பது, சிவ யோகியருக்கு அன்னம்பாளிப்பது, சத்புத்திர மார்க்கத்திலே இருப்பவருக்கு அன்னம்பாளிப்பது, சமய தீக்கை பெற்றவரிடத்திலே அன்னம்பாளிப்பது, சிவன் ஞாமத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்கு அன்னம்பாளிப்பது என்று அன்னம்பாளிப்பு இத்தனை பேருக்கு செய்கின்ற முறையை நமக்கு சிவபுண்ணிய தெளிவு அப்படின்ற நூல், இது வேளாக்குறிச்சி ஆதீன மாணவர் மறைஞான தேசிகர் என்பவரால் இயற்றப்பட்ட நூல். அந்த நூலிலே நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் அவர் வந்து திருவேகம்பர் அந்தாதி என்ற ஒரு நூல் இருக்கின்றது. அந்த நூல் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை ஏகம்பநாதரை போற்றி துதிக்கக்கூடிய நூல். அந்த நூல்லையும் அடியார் வழிபாட்டை பற்றி நமக்கு அறிவுறுத்துகின்ற நோக்கிலே மாதவ சிவஞான முனிவர் காட்டியிருக்கின்றார். அடியார்கள் வந்த உடனே நம்ம கேட்கணுமா, அனந்தம் பரிசு பணியாது செய் பணியாது கேட்கணுமா? உடனே நீங்கள் வந்த உடனே பல முறை அவர்களை வணங்க வேண்டும். அடியார்களை வந்த பிறகு நான் உங்களுக்கு என்ன செய்யணும், செய் பணியாது ஆதனம் தந்து உபசரியாது, இதெல்லாம் எதிர்மறை வாக்கில் காட்டுறார். இப்படிலாம் நான் செய்யலைன்னு காட்டுறார். ஏன் எதிர்மறை வாக்கில் காட்டுறார் அப்படின்னா, நாமெல்லாம் இப்படி செய்ய வேண்டும் அவரை வச்சு காட்டுவது, நாமெல்லாம் இப்படி செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தும் பொருட்டு. இப்படி திருவேகரம்பர் அந்தாதியிலையும் அவர் காட்டியிருக்கின்றார்.
மாகேஸ்வர பூசையினுடைய அவசியத்தை நமக்கு மாதவர் சிவஞான யோகிகள் நமக்கு காட்டியிருக்கின்றார். அடுத்து கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் சொல்றார், இப்படி அடியாருக்கு மாகேஸ்வர பூஜை செய்யறோம்ல, அப்படி செஞ்சா என்ன பயன் கிடைக்கும், அப்படிலாம் ஒரு வினா வரும் இல்லையா, அந்த வினாவுக்கு அவர் பதில் சொல்றார். அவர் நேர பதில் சொல்லிடல, நேர உடனே அதுக்கு பதில் சொல்லல, என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மதி முடி அரணை அர்ச்சிக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அந்த அடியார்களுக்கு அன்னம்பாடிப்பு செய்பவர்கள் இந்திர உலகிலும் புகார், இந்திரலோகத்துக்கு அவங்க போகமாட்டாங்க, கூற்றுவனுடைய உலகத்துக்கும் குறுகார், அவங்க வந்து யமலோகத்துக்கும் போகமாட்டாங்க. அப்ப எங்கெங்க போவாங்க, ஏற்றம் உடைய அந்த சிவயோக சிவபதத்தை அவர்கள் அடைவார்கள். யார் அடைவார்கள், இந்த மாகேஸ்வர பூஜையை சிறமேற்கொண்டு செய்யக்கூடிய அடியார்கள் யாரெல்லாம் சிவனடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கின்றார்களோ, அதை சிறமேற்கொண்டு போற்றுகிறார்களோ, அவர்கள் சிவபதத்தை அடைவார்கள். அதுவே ஏற்ற இடம் என்று நமக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்திலே நமக்கு காட்டியிருக்கின்றார். ஆக இம்மையிலும் மறுமையிலும் ஆக இரண்டு பயன்களையும் நமக்கு ஒரு சேர தருவது இந்த மாகேஸ்வர பூசை, மாகேஸ்வர வழிபாடு. அடியார்களும் சிவபெருமானும் வேறல்ல என்ற கருத்தையே இந்த வழிபாடெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. 12 திருமுறைகளிலும் பல இடங்களிலே இந்த மாகேஸ்வர பூசையினுடைய சிறப்பை நமக்கு அருளாளர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையில திருமுறையே சைவநெறி கருவூலம், தென்தமிழின் தேன் பாகாகும் என்ற நிலையில திருமுறையை போற்றி வணங்கி நாமும் அந்த மாகேஸ்வர பூசையினுடைய சிறப்பை உணர்ந்து அடியார்களுக்கு அன்னம்பாளிக்க வேண்டும் என்ற கருத்தையெல்லாம் சொல்லி உள்ளபடியே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தம்பி திரு பாலமணிகண்டன் மாகேஸ்வர பூஜையினுடைய நயத்தை எல்லாம் அவர் சொன்ன விதம் வந்து ஒரு மாகேஸ்வர பூஜையில் கலந்து கொண்டது மாதிரி இருந்தது. படபாயசத்தோடு சேர்த்து வச்சு சொன்னார். அதில் ரெண்டு அருமையான கருத்து சொன்னார். சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தில் வெண்காட்டு நங்கையை சிறுத்தொண்டர் திருமணம் செய்யும் பொழுதே அந்த திருமணத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் அன்பர் பணி செய்ய என்று சொன்னார். ஏன்னு சொன்னால் ஒரு வழிபாடு என்பது எப்போ முற்று பெறும்னா குடும்பத்தில் அனைவருமா சேர்ந்து செய்யும் பொழுது. அதனால் வந்து என்ன பண்ணார், அந்த பணி நிறைவாக முழுமையாக செய்யணும்னா இது வந்து வைதிக நெறியிலையும் இருக்குது. அவருக்கு செய்த பாத பூஜை அந்த நீரை எல்லாருக்கும் தெளித்தது மட்டும் இல்லை, அப்போது அடிகள் அவரை அதை உட்கொண்டார் என்று ஒரு குறிப்பை சொல்வார். அதையெல்லாம் நம்முடைய தம்பி அவர்கள் மாகேஸ்வர பூஜைன்னு அதனுடைய சிறப்பு எவ்வளவு, ஏன்னு சொன்னால் இவ்வாறெல்லாம் செய்கின்ற மாகேஸ்வர பூஜையினுடைய பலன் கந்த புராணத்திலிருந்து எடுத்து சொன்னார். அவர்கள் இந்திரலோகம் புக்கார், அவர்கள் அப்போ எங்கே இருப்பார்கள் என்று சொன்னால் பெருமானுடைய திருவடியிலே அவர்களுக்கு இடம் உண்டு என்று சொல்லி மாகேஸ்வர பூஜையினுடைய சிறப்பை அருமையாக சொன்னார்கள். உங்கள் எல்லோர் சார்பிலும் தம்பிக்கனுடைய வாழ்த்துக்களையும் அன்புகளையும் சொல்லி அடுத்தால் மகோற்சவம் என்ற தலைப்பிலே சித்தாந்த பேராசிரியை நம்முடைய அன்பிற்குரிய சசிப்ரியா பழனிக்குமார் அவர்கள் அவர்கள் இப்பொழுது மகோற்சவம் என்று சொல்லுகின்ற திருவிழாக்களுடைய இன்றியமையாமையும் அதனுடைய சிறப்பையும் பேச இருக்கிறார்கள். அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மாமைக்கு ஹர நம பார்வதி பதயே ஹரர மகாதேவா. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல, அன்னை மீனாட்சி அம்மை உடனுரை, சொக்கநாத பெருமான் திருவடிகளையும், அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய் உரையும், கபாலீஸ்வர பெருமான் திருவடிகி தாமரைகளையும் வணங்கி நின்று திருவாவடுதுறை குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடி கமலங்களை மனம் மொழி மெய்யினால் வணங்கி, என்னுடைய ஆசிரியர் ஞானாசிரிய பெருமக்களை வணங்கி, இந்த சிந்தனைக்கு செவிமடுக்க வந்திருக்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பிலே இந்த திருத்தலத்திலே இதை
நிகழ்த்த வேண்டும் என்பது பெருமானுடைய திருவருள். இந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி பயத்து கபாலீஸ்வரத்தின் கண்மணியாக இருக்கக்கூடிய கற்பகாம்பாள், அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாக உரைகின்ற நம் கபாலீஸ்வரர் இந்த திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அவர் நிகழ்த்திய நிறைவான அற்புதம். இந்த அற்புத நிகழ்வுக்கு பிறகு ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியம்பதிக்கு பல பதிகங்களை பாடி அருள்கின்றார். அங்கிருந்த வண்ணம் அங்கே ஆச்சியாலபுரத்துக்கு சென்று அவருடைய வரலாறு அப்படி அமைகின்றது. திருஞான சம்பந்த பெருமான் வழி நின்று அவருடைய உபதேச பதிகமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பதிகம், ஞானசம்பந்த பெருமான் எனதுரை தனதுரையாக என்று சொன்னமையினால் இந்த பதிகம் நமக்கு கிடைத்த உபதேச பதிகம். ஏனென்றால் இந்த பதிகத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் நம்முடைய சேக்கிலார் சுவாமி மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மானுடனாக பிறப்பது என்பது அரிது, இந்த பிறவிக்கு காரணம் நம்முடைய வினை என்று நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகின்றது. அப்படி வினை காரணமாக இந்த பிறவிக்கு வந்து நாம் பிறந்திருக்கின்றோம். அந்த பிறவியின் நோக்கமே தெரியாமல் வாழ்ந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகுதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நாம் நினைக்கின்றோம். ஆக நோக்கம், அதனால தான் அப்பர் சுவாமி சொல்கிறார் குறிக்கோள் இல்லாது கெட்டேனே என்று. ஆக நோக்கம் என்பது என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்ன பயன் இந்த மானுடனாக பிறந்து நாம் என்ன பயனை அனுபவிக்க இருக்கின்றோம், அந்த பயனுக்கு உறுதியளிக்கக்கூடிய சாதனம் எது அப்படின்னு சொன்னால் அதை ஞானசம்பந்த பெருமான் இரண்டாக காட்டுகின்றார். எத்தனையோ படிமுறைகள் எல்லாம் நமக்கு சித்தாந்த நூல்கள் காட்டுகின்றது, ஆனாலும் இரண்டே இரண்டு சாதனமாக நமக்கு சொல்லப்பட்டது என்னது அப்படின்னா, அடியார்களுக்கு அமுது செய்யுங்க. ஒன்று, அவருடைய விழாக்களையெல்லாம் கண்டு கழியுங்கள். கண்களினால் பெற்ற பயன் என்னவாக இருக்கணும்னா விழாக்களை கண்டு கழிக்கணும். அதனால தான் ஐயா சொன்னாங்க அவர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்று சொன்னதினாலேயே அது எம்பெருமானை முன்னிறுத்து நிகழ்த்தக்கூடிய பெருவிழாக்களையும் எம்பெருமான் வழி நின்று அவருடைய அருளை உள்ளவாறு பெற்ற அருளாளர்களினுடைய அந்த அற்புத நிகழ்வுகள் நிகழ்கின்ற அந்த திருவிழாக்கள், அது ஐதீக விழா என்று சொல்லுவதுண்டு. இந்த திருவிழாக்களையும் அந்த ஐதீக விழாக்களையும் நாம் உள்ளவாறு கண்டு மகிழ்ந்தோமேயானால் அந்த அனுபவம் நமக்குத்தான், கண்டு மகிழ்வதும் நமக்குத்தான், அதனால் கிடைக்கக்கூடிய பயனும் நமக்குத்தான். எனவே அந்த பயன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அது உயிருக்கு உறுதி அளிக்கக்கூடிய பயன். உயிருக்கு உறுதி அளிக்கக்கூடிய பயன் அப்படின்னா, மற்ற விழாக்கள்லாம் நாம் இப்பொழுது வாழ்கின்ற இம்மை வாழ்விற்கு ஒரு மகிழ்வை கொடுக்கும், அது நீர் குமிழி போல வந்துவிட்டு போகும், அவ்வளோதான். நிறைய விழாக்கள்லாம் நம்ம நடத்துகிறோம் இல்லையா, திருவிழா என்று சொன்னாலே அது மங்கள சடங்கு என்று பொருள். அந்த திருவிழாவினை எப்படியெல்லாம் நம்முடைய இந்த கபாலீச்சரம் கொண்டாடுகின்றது என்பதனை ஞானசம்பந்த பெருமான் பதிகம் முழுமையும் காட்டுகின்றார். மாதந்தோறும், இன்னும் சொல்லப்போனால் இந்த திருக்கோவிலில் தினந்தோறும் தான் விழா நடக்குது. மாதந்தோறும் நடக்கின்ற விழாவினை, அந்த விழா சிறப்பினை ஒரு பட்டியல் போட்டு நமக்கு ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்றார். அந்த பட்டியலிலே அவர் ஏற்கனவே அங்கே சேக்கிலார் சுவாமி காட்டியது போல அடியார்களுக்கு அமுது செய்வித்தலை முதல் பாடலிலும் மற்ற 9 பாடல்களிலும் இந்த மகோற்சவம் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அதிலே முதன்மையாக சொல்லுவது நமக்கு ஐப்பசி ஓண விழா. ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய ஐப்பசி மாத நிகழ்விலே அந்த ஓண நட்சத்திரத்தன்று நிகழக்கூடிய திருவிழா அது. இங்கே ஐப்பசி மாதம் ஓணத்தன்று கொடியேற்றி அது கார்த்திகை மாதம் தீர்த்தம் காணுதல் என்ற ஒரு ஐதீகத்திலே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஓணம் என்ற நட்சத்திரம் என்று சொன்னதினாலேயே ராமபிரான் வழிபட்டு அந்த விழா எடுத்ததாக
நமக்கு உரையாசிரியர்கள் அதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஐப்பசி ஓண விழா, அடுத்ததாக கார்த்திகை தீபத்திருவிழா என்று நமக்கு ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்றார். கார்த்திகை தீபத்திருவிழா நமக்கு அனைவருக்கும் தெரிந்ததான். கார்த்திகை தீபம் என்று சொன்ன உடனே நமக்கு அண்ணாமலையார் நினைவு தான் வருகின்றது இல்லையா. எனவே அதை சொல்லுகின்ற பொழுதே விளக்கீடு என்று சொல்லுகின்றார். எனவே மாதர்கள் எல்லாம் விளக்குகளை தங்களுடைய இல்லத்திலே வரிசையாக வைத்து, அதை முறையாக வைத்து விளக்கினை ஏற்றி வழிபாடு செய்வது என்பது பொருளாக அமைகின்றது. விளக்கீடு, விளக்கின் ஒளியில் வேதனை நீங்கும் என்று சொல்லுவார்கள். எனவே விளக்கு ஏற்றி குருமகா சன்னிதானம் அடிக்கடி அதை சொல்லுவாங்க. எதுவும் செய்ய வேண்டாம், தினமும் மாலை நேரம் விளக்கு ஏற்றி ஐந்து திருமுறைகளில் ஐந்து பதியங்களை பாடினாலே போதும், பெருமான் எழுந்தருளி வேண்டும் வரங்களையெல்லாம் அருள்வார் என்று நமக்கு குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். தன்மை சேர் கார்த்திகை விளக்கு சாற்றுதல் மண் மகள் மகுடாமணியில் தோன்றுமே என்று அருணாச்சல புராணம் அதை காட்டுகின்றது. அந்த கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றுவது நிலமகளுடைய மணிமகுடத்திலே இருக்கக்கூடிய ஒளி விடுகின்ற ஒளி போல இந்த விளக்குகள் இருக்கின்றது என்பதனை நமக்கு அருணாச்சல புராணம் அதை காட்டுகின்றது. அப்பர் சுவாமி பதியங்களிலும் இந்த விளக்கீடு பற்றிய செய்திகளெல்லாம் காண கிடக்கின்றது. கார்த்திகை மாதம், அடுத்தது மார்கழி திருவாதிரை. மார்கழி திருவாதிரை என்று சொன்னதுமே ஐயா சொன்னது போல அப்பர் சுவாமியும் ஞானசம்பந்த பெருமானும் அங்கே திருப்புகலூரிலே அளவலாவி கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் கேட்கின்றார், அப்பரே நீ இவர் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கின்றார். உடனே அவர், நான் திருவாதிரை திருவிழாவை அங்கே கண்டுகொண்டல்லவா வருகிறேன். உடனே ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த ஆர்வம், சுவாமியினுடைய அப்பர் சுவாமியினுடைய திருவாக்கினால் திருவாதிரை திருநாளை செவிமடுக்க வேண்டும் என்று கேட்ட உடனே, அப்படியா, அதை கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறார். உடனே அப்பர் சுவாமி அந்த பதிகம் ஐயா பாடினாங்க இல்லையா, அந்த பதிகத்தை முழுக்க முத்துவீதானம் மணி பொற்கவரி என்ற பதிகம் முழுமையாக திருவாதிரை சிறப்பினை சொல்லும் முகமாக நமக்கு அந்த திருவிழா அமைகின்றது. மார்கழி திருவிழா என்பது நம்முடைய சேந்தனார் சுவாமிகளினுடைய அன்பினை வெளிக்காட்டுவதற்கு எம்பெருமான் திருநடன கோலம் காட்டிய தன்மை நமக்கு புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றது. அடுத்ததாக தைப்பூசம். இந்த தைப்பூசம் திருவிழா மிக்க சிறப்புடையதாக இந்த திருத்தலத்திலே கொண்டாடப்பட்டு வருகின்றது. தைப்பூசம் என்று சொன்ன உடனேயே நமக்கு திருவிடைமருதூர் திருத்தலமும் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நினைவும் நமக்கு வருகின்றது. இந்த தைப்பூசம் என்பது முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு அல்ல என்பதனை நிலைநிறுத்தும் பொருட்டாக முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் எடுக்கின்ற விழாவாக நமக்கு அமைகின்றது. இதனை நிறைய திருவிடைமருதூர் பதிகங்களில் அப்பர் சுவாமி நிறைய பாடல்களை அமைத்து காட்டுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் பட்டினத்தார் அருளிய திருவிடைமருதூர் மும்மணி கோவையிலும் மாசறு சிறப்பின் வானவராடும் பூச தீர்த்தம் புறக்கும் பொன்னி ஐராவணத்துறை ஆடும் அப்ப அப்படின்னு நிறைய பாடல் வரிகளில் தைப்பூச திருவிழா நமக்கு சொல்லப்பட்டு வருகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பங்குனி உத்திர திருவிழா. இது இந்த தலத்திற்கே உண்டான சிறப்பு திருவிழாவாக சொல்லப்படுவது. இந்த பங்குனி உத்திர திருவிழா என்பது கற்பகாம்பாளுடைய அந்த திருமண உற்சவம் நடைபெறுகின்ற மிகச்சிறப்பான திருவிழாவாக, 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நாம் எல்லாம் அறிந்ததுதான், இந்த பங்குனி உத்திர திருவிழா அன்றுதான் 63 நாயன்மார்களும் புறப்பாடு ஆகின்றார்கள். அந்த காட்சியினை நாம் அருமையாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கே வந்துடணும், கபாலீஸ்வரரை தேடி வந்துடணும். அப்படிப்பட்ட இந்த திருவிழா பூம்பாவையை மீண்டும் உருக்கொண்டு வர செய்த அந்த அற்புத திருவிழாவாக இன்று அளவிலும் சிறப்பாக நமக்கு நடத்தி வருகின்றார்கள். இந்த திருவிழாவை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய வாக்கில் சொல்லுகின்ற பொழுதுதான், மலிவிழா வீதிமட நல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவா என்று இந்த திருவிழாக்களை இங்கு நடத்தக்கூடிய சிறப்பினை இந்த பாடலிலே பழிவிழா மலிவிழா கழிவிழா பொழிவிழா என்று நான்காக பிரித்து காட்டுகின்றார். இதில் மலிவிழா என்று சொன்னதுனாலேயே
திருவிழாக்கள் மலிந்து கிடக்கின்ற வீதிகளை கொண்ட கபாலீச்சரம், அந்த கபாலீச்சரத்திலே சுவாமி எழுந்தருளி ஐயா சொன்னது போல இதுவரைக்கும் வந்து வழிபட்ட பெரியவர்களுக்கும் வந்து வழிபடாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சுவாமி எழுந்தருளி பண்ணி அவர்களுக்கு உள்ளவாறு திருவருளை வழங்கக்கூடிய எழுச்சி விழாவாக, அதனால தான் மணிவாச பெருமான் சொல்வார் திருவோலக்கம் சேவிக்கன், அத்தனை நாள் கோயிலுக்கு வராட்டாலும் சுவாமி எழுந்தருளி இருக்க வருகின்ற வீதியில் வருகின்ற பொழுதாவது அப்பொழுதாவது பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்திலே இந்த பாடலை நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அமைத்து காட்டுகின்றார். அதற்கு அடுத்ததாக சித்திரை அட்டமி நாள் என்று சொல்லப்படுகின்றது. அது முற்காலத்தில் சித்திரை அட்டமி நாள் விழாவாக அந்த அட்டமி நட்சத்திரத்திலே கொண்டாடப்பட்டது. இன்றைய காலத்தில் சித்ரா பௌர்ணமியாக பல தலங்களில் அந்த சித்ரா பௌர்ணமி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா மதுரைக்கே உள்ள பெருவிழா அது, சித்திரை பெருவிழா வெகு சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். அதற்கு அடுத்தாக இதுவரைக்கும் மாதங்களை முன்னிறுத்தி சொன்னாங்க, பங்குனி உத்திரம், தைப்பூசம், கார்த்திகை தீபத் திருவிழா, ஐப்பசி ஓணம்னு. அதுக்கு அடுத்தாக ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்றார் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவா என்றார். பொற்றாப்பு அப்படின்னா பொன் ப்ளஸ் தாம்பு, தாம்புனா கயிறு, அந்த கயிறுகளை கட்டி கொண்டு பொன்னூசல் ஆடுவது, எம்பெருமானையும் பெருமாட்டியையும் எழுந்தருளப் பண்ணி பொன்னூசல். பொன்னூசல்னு ஒரு பதிகமே மணிவாசக பெருமான் அமைக்கின்றார். அது வைகாசி மாதம் நிகழ்த்துவது, வைகாசி வசந்த உற்சவ விழா என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அந்த திருவிழா மிகச் சிறப்புடையதாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று, பெருஞ்சாந்தி என்பது பவித்ரோத்ர உற்சவம் என்று சொல்லப்படும். அந்த ஆண்டு முழுவதுமா ஒவ்வொரு ஆண்டும் நம்மால் குடமுழுக்கு செய்ய முடியாது இல்லையா, அந்த சாந்தி செய்வதற்காக ஆண்டுதோறும் இந்த ஆனி ஆடி ஆவணி ஆகிய மூன்று மாதங்களிலே அந்த குடமுழுக்கு நிகழ்த்துவது போல சிறப்பு பூசணையெல்லாம் செய்து வருகின்றார்கள். இது பெருஞ்சாந்தி விழா என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. இப்படி திருவிழாக்களை எல்லாம் வரிசையாக ஞானசம்பந்த பெருமான் காட்டி இந்த திருவிழாக்களையெல்லாம் நாம் கண்டு கழித்தோமேயானால் நமக்கு உண்மையாகவே அந்த பிறவி பயனை நாம் எய்துவோம் என்று சொல்லி அவர் நிறைவு செய்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் இங்கே வந்து கபாலீச்சரரை எப்படி காண்கின்றார், சேக்கிலார் சுவாமி தான் காட்டுறார். ஆயிரம் முகத்தால் கண்டாராம். எதை ஆயிரம் முகத்தால் கண்டார், அந்த எலும்பு குடத்திலிருந்து பூம்பாவை எம்பெருமானை நினைந்து பதிகம் பாடுகின்றார், பூம்பாவை உருவமாக எழுந்து வருகின்றார். அந்த எழுந்து வருகின்ற அற்புதத்தை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கண்டார்கள். அவர்களெல்லாம் பூம்பாவையினுடைய உருவத்தை கண்டார்கள். ஞானசம்பந்த பெருமான் நிலைப்பாடு அப்படியா, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், பரமே பார்த்திருப்பார், பதார்த்தம் பாராதவர், பரமே பார்த்திருக்கின்ற தன்மையினால எம்பெருமானுடைய கருணையினை, கருணையின் வெள்ளத்தை வடிவமாக கண்டார். எம்பெருமானுடைய கருணையை, கருணை பிளம்பாக எம்பெருமான் எழுந்து அருள் புரிகின்றார் என்று சொன்னார். அவருடைய கருணையை உருவமாக காண முடியுமா, அவருடைய கருணையை உருவமாக காண முடியுமா, அப்படிப்பட்ட அவருடைய கருணையை ஆயிரம் முகத்தால் கண்டார் என்று சொன்னால் ஞானசம்பந்த பெருமானுடைய நிலைப்பாடு எப்பேற்பட்டது இல்லையா. பிரம்மா கண்டார், அவன் கண்டார், நம்முடைய படைப்பிலே இப்படிப்பட்ட அழகான படைப்பு இல்லையே என்று ஏங்கி கண்டாராம். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தான் கபாலீச்சரத்தின் கருணை வெள்ளத்தை ஆயிரம் முகத்தால் கண்டார் என்று காட்டுகின்றார் என்று சொன்னால் அவர் அப்பேற்பட்ட கருணை வடிவமானவர். அந்த கருணையின் நோக்கு கொண்டு எங்களையெல்லாம் இங்கு இந்த பதிய தலைப்பினை எடுத்துக்கொண்டு பேசுவதற்கு எங்களுக்கு திருவருள் பாலித்துள்ளார் என்று சொன்னால் அவருடைய கருணை உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட திருவிழாக்கள் தோறும் நாம் கண்டுகளிக்க வேண்டியவை, அதுதான் கண்ணினால் பிறந்த பயன், கண் பெற்ற பயனே அவருடைய திருவிழாக்களை கண்டுகளிப்பது தான். இந்த திருவிழாக்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு நமக்கு அருளாளர்களின் அற்புதங்களாக நிகழ்த்தக்கூடிய நம்முடைய மாங்கனி, காரைக்காலம்மையாருடைய மாங்கனி திருவிழா, அப்பர் சுவாமி கண்ட கைலை காட்சி திருவிழா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறுகாவூர் வெள்ளடையிலே கட்டமுது திருவிழா, ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பால் உற்சவ விழா, இப்படி நிறைய திருவிழாக்கள் நம்முடைய சைவ அன்பர்களினால் இன்றளவும் அந்தந்த அற்புதங்கள் நிகழ்ந்த தலங்களில் நடந்து வருகின்றது. அதையெல்லாம்
நாம் பெற்ற பயன் பெறப்போகின்ற பயனாக கருதி அதையெல்லாம் கண்டு களிக்கும்படி நாம் பெருமானிடம் திருவுள்ளத்தை விண்ணப்பத்தை வைத்து கொண்டு நாம் அதையெல்லாம் கண்டு களிக்க வேண்டும். கண்டு களித்து ஐயா அவர்கள் பேசியது போல அடியார்களுக்கு அன்னம் செய்வித்தலும் திருவிழாக்களை கண்டு களித்தலுமே நம்முடைய இனிமேலாவது, இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ இனிமேலாவது இந்த இரண்டு சாதனத்தை வைத்து கொண்டு நாம் பிறவி பயனை அடைவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். மகேஸ்வர பூஜையுடைய சிறப்பை தம்பி சொன்னதைத் தொடர்ந்து நம்முடைய அம்மையார் அவர்கள் மகோற்சவம் என்னுடைய சிறப்பு ரொம்ப அருமையாக சில செய்திகளை சொன்னார். சாதாரணமாக நமக்கெல்லாம் சொல்கிறது வீட்டில் சாயங்காலம் விளக்கு பொருத்தி வச்சு நாலு திருமுறை பதியம் படிங்க, வந்து விளக்கீடு காணாதே போதியோ கும்பாவைன்னு அதை செய்யலாம்னு ரொம்ப எளிமையாக எல்லாராலும் செய்ய முடிந்த வழிபாடுன்னு அதில் இருந்து துவங்கி ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற விழாவை ஞானசம்பந்த பெருமான் எவ்வாறு சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ கும்பாவாயின் பவித்ரோற்சவம்னு பேர். அதாவது குடமுழுக்கு என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கணும். அதனால் வந்து என்னாகும்னா வருடந்தோறும் அது குடமுழுக்கு நடத்துவது போல அவ்வாறு சேர்ந்து இன்னைக்கு வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா வருஷாபிஷேகம் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. அதுதான் பவித்ரோற்சவம்னு பேர். அதையும் வந்து செய்கின்ற அந்த ஒரு அமைப்பை வந்து காட்டினார்கள் பவித்ரோற்சவம் என்று பெருஞ்சாந்தி என்று. அதில் இங்கே ரொம்ப அருமையான ஒரு செய்தியை வந்து அம்மா சொன்னார்கள். அந்த பாடல் வந்து பெரியவனது ரொம்ப அருமையாக சொன்னார். பூம்பாவை உயிர் பெற்று வந்தார். எல்லாரும் அவங்களுடைய அழகை பார்த்தார்கள். பெரிய புராணத்தில் அடி முதல் முடி வரைக்கும் ஒரு பெண்ணை வர்ணித்தார் சேக்கலார் சுவாமிகள். அது பூம்பாவை மட்டும்தான், வேறு யாரையுமே பண்ணல. பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் கூட அவ்வளவு வந்து சொல்லலை, பூம்பாவை எத்தான் வந்து அப்படி சொன்னார். அவ்வளவு அழகாக வந்து அந்த அம்மா இருந்தாங்களாம். அவ்வளவு அழகாக இருந்தாங்கிறதுல ரொம்ப அருமையான ஒரு சித்தாந்த குறிப்பு வந்து அங்கே உரையாசல் சொன்னப்ப தான் தெரிஞ்சது. பிரம்மா வந்து திலோத்தமையை படைத்தார். உலகத்திலேயே ரொம்ப அழகு யாருன்னா கிட்டத்தட்ட திலோத்தமைன்னு சொல்கிற மாதிரி வந்து அவரே படைத்தார். வந்து படைத்த பிரம்மா வந்து சேக்கலார் சாமி வேடிக்கையாக சொல்லுவார், பிரம்மாவுக்கு வயசு எவ்வளோன்னே தெரில, ஏன்னா ரொம்ப காலமாக இருக்கிறவர். அவ்வளோ வயசானவரே அந்த திலோத்தமையை நாலு கண்ணாலையும் நாலு முகத்தாலையும் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அந்த அழகை சொல்கிறார், எண்ணில் ஆண்டி எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் அவளுடைய அழகை நன்னு நான் முகத்தால் கண்டான். நம்மால் எப்படின்னார், 16 வயசு ரைட்டுங்களா, தப்பான செய்யக்கூடாது, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்க்குற வயசு. அதில் இருக்கிறவர் இவர் எப்படி பார்த்தார்னர், அவளிலும் நன்னா அவளினும் நல்லாள் தன்பால். திலோத்தமையோட அழகா பூம்பாவை, அதனால் அவளினும் நல்லாள் தன்பால் புண்ணிய 16 ஆண்டு பேர் பெறும் புகழிவேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம். பெருமானுடைய கருணை அது வந்ததுன்னு சொல்லி அதைத்தான் பார்த்தாராம். அவர் முன்னாடி வந்து பூம்பாவை கண்ணுக்கு தெரில, அவரை கொண்டு வந்த பெருமானுடைய கண்ணுதல் பெருமானுடைய கருணை தான் வந்து கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டான்னு சொன்னார். இதில் ஒரு நுட்பம் என்னன்னா, அது என்ன பிரம்மனே வந்து இப்படி வேதாயின்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு, ஆனால் ஞானசம்பந்தர் இப்படி சொல்கிறார்னு சீக்கேஸ் ஐயா உரையில் எழுதுகிறார். பிரம்மா வேதங்களை பிழையற கற்பவர் சொல்லிக்கொண்டே இருப்பவர், அதனால தான் வேதான்னு பேர். அவர் நூல் அறிவோட நின்னாராம். ஞானசம்பந்தருக்கு பாலோடு ஞான இன்னமுதையும் குழைத்து கொடுத்ததுனால இது ஞானம் பெற்றவர் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும்னார். பிரம்மா வந்து நூல் அறிவு, அதுதான் காரைக்கால மேயருங்க ஞாபகப்படுத்துறாங்க, 11 சொல்வார், நூல் அறிவு பேசி நுழைவிலாதார் திரிகம்பாங்க. அந்தம்மா சாபம் விட்டாங்க, சும்மா பெருமானை வந்து அவன் என் குணத்தான் அதுன்னு பேசிக்கிறது இல்லையா, அவனை அனுபவிக்கணுமா. தாய்மான சாமி வேடிக்கையாக சொல்வார், கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள்.
ஏன்னா சும்மா அவன் என் குணத்தான், அவன் இப்படிப்பட்டவன், அவனுக்கு எனக்கு உள்ள அத்துவிதம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவன் வர்றதில்லை கபாலி. சார், பூம்பாவியை எப்படி குணந்தார் தெரியுமா எங்கள் பெருமான்? இப்படி உணர்கிறவர்கள்ட்ட வந்து வாரானா தான் அவர் சொல்கிறாரு, அவளினும் நல்லாள் நண்பால் புண்ணிய வேணும்னு அந்த இடத்துல அந்த வயசை போடுறார். புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும், ஒரு 16 வயசு பையன் ஒரு பிள்ளை பார்க்க தான் செய்வான். அது சொல்கிறார் புண்ணிய, ஆனால் பார்க்கலையா, புண்ணிய 16 ஆண்டு பேர் வெறும் புகழை வெந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டார். அந்த செய்தியை அருமையாக வந்து நினைவுபடுத்தினாங்க. இப்படிப்பட்ட நிறைய அந்த திருவிழாக்களை எல்லாம் வரிசை ஐப்பசி ஓணத்தில் இருந்து ஒவ்வொரு திருவிழாவாக சொல்லி தைப்பூசத்தினுடைய சிறப்பை சொல்லி, ஏன்னா இன்றைக்கு உண்மையிலே தமிழகத்தில் ஒரு ஆன்மீக எழுச்சின்னு சொன்னால் அதில் தைப்பூசம் வந்து தலையாய விழாவாக இருக்குது. முருகன் கோயில்களெல்லாம் பாத யாத்திரை போகணும். எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு லட்சக்கணக்கான ஊர். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பக்கத்தில் பழனி போகவே முடியாது. அப்படி வந்து ஒரு தைப்பூச விழா, அது திருவிடை மருதூர் தேவாரத்துலேயும் சொல்கிறார். அதனால் இந்த விழாக்களையெல்லாம் காணாதே புதிய பூம்பாவாயின்னு சொன்ன அந்த அழகை, இந்த திருவிழாக்களெல்லாம் நாம் கண்ணார கண்டு மகிழ வேண்டும், அதுவும் நாம் பெற்ற பெரும் பயன் என்று அருமையாக சொல்லி அமைந்தார்கள். உங்கள் எல்லோர் சார்பிலே அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி மாகேஸ்வர பூஜையை மீண்டும், எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுதா வயிறு பசிக்கு, அதனால் அந்த மாகேஸ்வர பூஜையை திரும்ப நினைவு கூறுவதற்காக நம்முடைய போற்றுதலுக்குரிய பேராசிரியர் விமலாவாசன் அவர்கள், அவர்களை உங்கள் சார்பிலே மாகேஸ்வர பூஜையினுடைய நயத்தை தொடர்ந்து சொல்லுமாறு அன்போடு அழைக்கின்றேன். போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து, முன்னம் நீ புரி நல்வினை பயனிதை முழுமணி தரலங்கள் மண்ணே காவிரி சோழ் திருவழஞ்சுழி வாணனை வாயார் பண்ணியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் மதனாலே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவர்களாலும் ஆசிரிய பெருமக்களின் குருவர்களாலும் இந்த திரு கோவிலில் அடியேனுக்கும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த ஐயா அவர்களுக்கும், சசிப்ரியா அம்மா அவர்களுக்கும், மற்றும் என் உடன் பேச வந்துள்ள அடியார் பெருமக்களுக்கும், என் பேச்சை செவிமடிக்க வந்துள்ள அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேனுக்கு கொடுத்த தலைப்பு மாகீஸ்வர பூஜை. புண்ணியங்களுள் சிறந்தது சிவபுண்ணியம், சிவபுண்ணியங்களுள் சிறந்தது சிவபூஜை, சிவபூஜையிலும் சிறந்தது மாகேஸ்வர பூஜை. மகேஸ்வரனாகிய சிவபெருமானை வழிபடும் அடியார்கள் மாகேஸ்வரர்கள் எனப்படுவார்கள். அந்த மாகேஸ்வரர்களை விதிப்படி பூசித்து அவர்களுக்கு அமுது செய்வித்தலே மாகேஸ்வர பூஜை எனப்படும். இப்பொழுது மாகேஸ்வர பூஜை செய்யும் முறைமனையினை பார்ப்போம். தூரத்தே சிவனடியார்கள் வருவதை கண்டால் உடனே அவர்களை சாதி குணம் ஆராயாமல் விபூதி ருத்ராக்கமே சிவவேடம் என பொருள் கொண்டு அவர்களை மனிதன் என கருதாது சிவம் எனவே எண்ணி கூப்பிய கையினர் உடையவராய் விரைந்து சென்று அகமகிழ்ச்சியோடும் முகமலர்ச்சியோடும் அவர்கள் அருகில் சென்று அவர்களுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி இன் சொற்களை சொல்லி வீட்டிற்கு அழைத்து வந்து திருவடிகளை கரக நீர் கொண்டு விளக்கி அந்நீரை சிரமே தெளித்து சிறிது உள்ளும் பருகி மெல்லிய துளியால் அத்திருவடிகளை ஒற்றி எடுத்து அவர்களை இருக்கையில் அமர்த்தி அவர்களுக்கு பத்திர புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி தூப தீபம் காட்டி இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு உவர்ப்பு காப்பு என 6 சுவையில் உண்பன தின்பன நக்குவன பருகுவன என 4 விதமாய் அவரவர் விருப்பப்படி அமுது செய்வித்து இன்றல்லவோ நான் திரவியின் பயனை பெற்றேன் என்று ஒரு சர்க்கார வசனம் சொல்லி அவர்கள் போகும் பொழுது ஒரு 14 அடி பின்பு சென்று அழி அனுப்புதலே மாகேஸ்வர பூஜை எனப்படுகின்றது.
இப்பேற்பட்ட மாகேஸ்வர பூஜையினை நம்மளுடைய திருமந்திரத்தில் அவர் சொல்கிறார். நம்ம பழமாடு கோயில் பரமற்கொன்று ஈயின் அட நடமாடும் அன்பர்க்கு அங்காகா, நடமாடும் அன்பர்க்கு ஒன்று ஈயின் படமாடும் பரம்பர்க்கு அங்காமே, நடமாடும் கோவில் என்று அடியார்களை நம்மளுடைய திருமூலர் சொல்கின்றார். அந்த நடமாடும் கோயிலை கொடுத்தோம்னா அது வந்து நம்ம சிவபெருமானுக்கே போய் சேரும் சொல்வார். அதான் அன்னதால் தம்மை அடியார் தம்மை அமுது செய்வித்தல் அப்படிங்கிறது வந்து அவரை அடியார்களுக்குள்ளிருந்து அந்த பயனை ஏற்று நமக்கு தருகின்றார் அப்படின்னு அந்த அதையே அண்ணலால் தம்மை அமுது செய்வித்தல் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் ரெண்டு பயன் நமக்கு கிடைக்கின்றது. அதை நமக்கு சிறப்பாக செல்கின்றார். இப்படிப்பட்ட பெரும் பேர் பெற்ற மகேஸ்வர பூஜையினை நாள்தோறும் சிறிதளவாவது சிவாகம விதிப்படி முறையாக மன மகிழ்ச்சியோடு மெய்யுணர்வோடு செய்தவர் வந்து நம்ம இளையான்குடி மாறநாயனார். அவர் வந்து விதிப்படி பூஜை செய்தார் என்பதனை ஆரம் எங்கோ புனைந்த ஐயர்தம் அன்பர் என்ப தன்மையினாலும் என்னும் திருவர்த்தத்தாலும் கொண்டு வந்து மனைப்புகுந்து குழாவு பாதம் விளக்கியே என்னும் திருவர்த்தத்தினாலும் நாம் அறியலாம். அவர்கள் பெரும் செல்வம் பெற்றிருந்த போதில் எப்படி அந்த மாகேஸ்வர பூஜையை செய்தார்களோ அதே போது வறுமையுற்ற போதிலும் அந்த மனம் சுருங்காது செய்தார்கள் என்று நமக்கு சேக்கலார் பெருமான் காட்டுகின்றார். அவள் வந்து வறுமை பதத்தில் இருந்தார்கள் அப்படின்னு வறுமை பதம் கொடுத்தார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி ஏதோ சிவபதம் கொடுத்த மாதிரி வறுமை பதமா அது. அவர் பணக்காரராக இருக்கும்போது செல்வத்தில் இருக்கும் அவர் குபேரர் மாதிரி பெரிய பணக்காரர், அவ்வளோ பணக்காரர் இருக்கும்போது கூட சாமி வரலையாம். அப்போ வறுமையில் வரும்போது தான் அவர் வந்தார். நடுவிசின்னு பார்க்காம அவர் வந்த போது இவர் அவ்வளவு மக மகிழ்ந்து வரவேற்றாராம். ரெண்டு பேரும் காலில் விழுந்து வணங்கி அவர் நனைஞ்சு வந்திருக்கிறாருன்னு ஒரு துண்டெடுத்து சுவாமியை ஒட்டுனாரான் நம்ம இளையான்குடி மாறநாயனார். அப்புறம் அவரை இருக்க வச்சுட்டு அவங்களும் ரெண்டு நாள் பட்னியாக இருக்காங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க உடனே சொல்கிறாங்க நம்ம காலையில் தான் நெல்லை விளைச்சோம் அதை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இவர் நடு மிசின்னு பார்க்கல நடு இரவுன்னு பார்க்கல மழை அப்படி கடும் மழை பெய்யுது அதையும் மீறி அவர் அந்த பழைய நடந்து போன பழக்கப்படி அந்த இருட்டுக்குள்ளே போய் அந்த நெல்லை எடுத்துக்கொண்டு வந்து அதை அம்மாட்ட கொடுத்து அவங்க சமைச்சு இப்போ அந்த காய்கறி ஒன்று இல்லைன்னா அந்த கீரையை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து அதையும் வர வகையாக அம்மா சமைச்சு கொடுத்தாங்களாம். இப்படி அவங்க எவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்கவோ நம்ம ஒவ்வொரு நாயன்மார் வரலாற்றுலையும் இப்படி நிறையா நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து திருமுனைப்பாடியில் நரசிங்க முனைய நிறைய நாயனார் இருப்பார். அவர் அரசர், ஆனால் அவர் அடியார்களுக்கு ரொம்ப எல்லா மாகேஸ்வர பூஜையும் செய்வார். அடியார்களை பார்த்துட்டாலே எதிர்கொண்டு போய் அழைப்பாராம். அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு உரிய மரியாதையெல்லாம் பண்ணுவார். ஒவ்வொரு திருவாதிரை அப்பையும் அடியார்களுக்கு அந்த மாகேஸ்வர பூஜை செய்து 100 பொண்ணு கொடுப்பாராம். அப்படி பண்ணி ஒரு பண்ணிக்கும் போது ஒரு திருவாதிரை அப்போ வந்து ஒரு தூர்த்தராக ஒருத்தர் வர்றார். அவரை பார்த்ததும் அடியார்கள் எல்லாரும் ஒதுங்கி போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு இப்படி அடியார்களை பார்த்து ஒதுங்கக்கூடாது, இப்படி பண்ணினா அது நமக்கு நரகத்துக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு 200 பொண்ணு கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் 100 பொண்ணு கொடுப்பாருன்னா இவருக்கு 200 பொண்ணு கொடுத்தாராம். அப்படி கொடுத்து அவரை வணங்கி அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி அவரை அனுப்பி வச்சாராம். அதுதான் இவர் நம்ம சொல்லுவார் அப்பர் பெருமான் சங்க நீதி பதுமை நீதி இரண்டும் தந்து தரணியோடு வானுள்ளவர் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வோ மதிப்போம் அல்லோ மாதேவகே கந்தர் அல்லராயில் அங்கமில்லாம் குறைந்தழுது தொழு நோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கை வார் சடை கறந்தார் அன்பராயில் அவர் கண்டில் நாம் வணங்கும் கடவுளாரே. நம்ம யாரையும் போய் பார்க்கறது அவர் தொழுநோய் வந்தவர்னாலும் சரி அவர் ஆவூர்த்தி திங்கிற அவர் புலையராக இருந்தாலும் சரி எம்பெருமானுக்கு அடியார்னா நான் அவரை வணங்குற கடவுள் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பர் பெருமான் காமிச்சிருக்கிறாரு. அப்புறம் மூர்க்க நாயனார் இருக்கிறார்.
அவர் திருவேற்காட்டில் இருப்பவர். அவர் ஒரு வேளாண்குடியில் பிறந்தவர். அவரும் பிறந்த நாள் முதலாக திருநீற்றையே மெய்ப்பொருளாக கொண்டு வரலாம், அடியார்களுக்கு உணவு அளிக்கிறதுங்கிற ஒரு கொள்கையை கடைப்பிடிச்சி இருப்பாராம். அது அவருக்கு அவரை என்ன சொல்கிறாங்க, அவருக்கு அறிவு தெரிந்த நாள் முதலாகவே திருநீற்றினையே மெய்ப்பொருளாக கொண்டவராம். எப்படி நம்ம காரைக்கால் அம்மையார் சொல்லுவார், பிறந்து மொழி பெயின்ற பின்னெல்லாம் காதல் அப்படின்னு சொல்லி நம்ம காரைக்கால் அம்மையாருக்கு நம்ம சொல்கிற மாதிரி, இவருக்கு அறிவு தெரிந்த நாளிலிருந்து மெய்ப்பொருள் திருநீரே மெய்ப்பொருள் என்று வாழ்ந்தவர். நிறையா அடியார்களுக்கு உணவுகள்லாம் பரிமாறுவார், நெய் பால் தயிர் நெய் அப்படின்னு எல்லாமே வைப்பார். அப்படி சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவளுக்கு வேண்டிய பொருளும் கொடுப்பாராம். இப்படி நிறையா அடியார்கள் இதை கேள்விப்பட்டு நிறைய கூட்டம் வந்துடுது. அதனால் ரொம்ப அவர் கொடுத்து கொடுத்து ரொம்ப ஏழ்மைக்கு போயிடுறாரு. அப்படின்னா நினச்சிடாரு, தான் கொண்ட கொள்கையை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவருக்கு முன்பு கற்ற சூதாட தெரியும். அவர் சூதாட தொழில் சூது செஞ்சாவது நம்ம தொழில் இதை மாகேஸ்வர பூஜையை செய்யணும் அப்படின்னு வந்து அங்கே பார்க்குறாரு. திருவேற்காட்டில் யாரும் சூதாடுறவங்க இல்லை. அதனால் பக்கத்து ஊர்களெல்லாம் போய் திருத்தலங்களில் வழிபட்டு ஒரு பொது இடங்களில் போய் அவர் சூதாடுவார். இப்படியே பண்ணிடும்போது கும்பகோணத்துலேயும் ஒரு நாள் போய் அவர் சூதாடுவார். அந்த நற்செயல் செய்வதற்காக இவர் சூதாடுனதுனால அவர் நற்சூதர் அப்படின்னு சொல்லி நம்ம சேக்கலார் பெருமான் அவரை சொல்கிறாரு. அப்படி சூதாட்டில் வர்ற பொருளை இவர் கையாள தொடமாட்டாதான். அங்கே வேலை பார்க்குற அந்த சமையல்காரங்கள் தான் அவங்க தான் வாங்கி போய் அந்த சமையல்லாம் பண்ணி அந்த மாகேஸ்வர பூஜை செய்யும்போது இவர் கடைசி பந்தியில் உட்காந்து சாப்பிடுவாராம். இப்படி நிறையா பண்ணி பிற இறைவனுடைய திருவடியை அடைந்தார். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம திருவிளையாடல் புராணத்துலேயும் விருத்தகுமார பால படலம்னு இருக்கு. அதில் கௌரின்னு ஒரு பொண்ணு இருப்பான். அவன் என்ன சொன்னாலாம், நம்ம அடியார்களை பார்க்காத கண் இன்னைக்கு மாசடைகிறது அப்படின்னு நினைப்பாங்களாம். அடியார்களுக்கு தொண்டு செய்யாத இந்த உடம்பு வெறும் மரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடியார்களை நினைக்காத மனம் இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடியார்களுக்கு உதவாத அந்த ஐங்கொறிகள் பாவை அப்படின்னு இருக்கிற அவங்களுக்கு சிவபெருமானே ஒரு நாள் கிள வேதியர் வேடத்தில் வர்றாரு. அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட சுவாமி பாத பூஜை பண்ணி தீப தூபமெல்லாம் காமிச்சு அவரை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு சமையல் பண்ணி அமுதம் போன்ற பால் பார்த்த அந்த சோறை மலை மாதிரி படைக்கிறாங்களாம். அது மேலே பருப்பு பருப்பை ஊற்றி ஒரு பொன் சிகரம் மாதிரி பருப்பு அது மேலே வைக்கிறாங்களாம். அப்புறம் சுற்றி காய்கறிகள் எல்லாம் சின்ன சின்ன குன்றுகள் எப்படி இருக்குமோ அதை மாதிரி வச்சாங்களாம். அது மேலே நெய்யை ஊற்றுறாங்களா, எப்படி அருவி மலை மேலேருந்து அருவி ஓடி வருமோ அது மாதிரி நெய்யை ஊற்றுனாங்களாம். அதே மாதிரி மற்ற காய்கறிகள் எல்லாத்தையுமே அப்படி படைச்சாங்கன்னு சொல்லி நம்ம பரஞ்சோதி முனிவர் வந்து அந்த திருவிளையாடல் புராணத்தில் காண்பிக்கிறாரு. இப்படிப்பட்ட அடியார்கள் செய்து பெரும் பேறு பெற்ற இந்த மாகேஸ்வர பூஜையினை நாமும் செய்து எம்பெருமானின் திருவர்களுக்கு பாத்திரமாகும். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்கள் இந்த மாகேஸ்வர பூஜையினுடைய சிறப்பு சொல்ல சொல்ல இங்கே அம்பாளுக்கு தீபாரம் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் மாகேஸ்வர பூஜையினுடைய சிறப்பு. அருமையான ரெண்டு மூணு செய்திகளை சொன்னார்கள். பெரிய புராணத்திலே இருந்து இளையான்குடி மாரநாயனாருடைய இதை சொன்னாங்க. வந்தவர் சுவாமி, ஏன்னா அருமையான ஒரு அனுபவம் பாருங்க, மலையில் நனைஞ்சு வந்தாரு சுவாமின்னு தெரியாமல் அவருக்கு வந்து இவர் துண்டை வச்சு ஊற்றி எடுத்தார். அது மலையில் நினையல, இளையான்குடி மாரநாயனார் அன்பில் நினைஞ்ச ஈராது. அதனால் அப்படி ஒரு அருமையான இடம் அந்த இடம். அதே போல் நரசிங்கமுனையனார் சொன்னாங்க, திருவிழா பணத்தில் இருந்து ஒரு செய்தி அருமையாக சொன்னாங்க. விருத்தகுமார பணத்தில் சொல்லி இந்த கௌரியன் பின்னணி சொல்லி அருமையாக சொல்லி அந்த மகேஸ்வர பூஜையை கிட்டத்தட்ட பரிமாறியே காமிச்சாங்க. காயெல்லாம் வச்சு சாதெல்லாம் வச்சுன்னு நெய்யின்னு வந்து நான் சரி ஸ்பூனில் காட்டுவாங்கன்னு பார்த்தா மலை மேலேருந்து அருவியாக கொட்டுதுன்னாங்க. வந்து கொலாஸ்ட்ரல் என்னமா ஏறணும்னு இப்போ பயங்காட்டுறான் வந்து. ஆனால் அப்போ அதெல்லாம் ஒன்றும் ஏறலை அப்படி வந்து சொல்லி ஒரு அருமையான செய்தியை வந்து சொன்னாங்க.
ஏன்னா அந்த மகேஸ்வர பூஜையினுடைய சிறப்பு என்பது வந்து அதான் உருத்திர பல்கணத்தார்க்கு அப்படிங்கிறதுக்கு ஒரே இழப்புல தண்டபாணதீசர் ஒரே வார்த்தையில மாகேஸ்வரர் எழுதிட்டு போயிட்டார். அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லு. அவங்களுக்கு அட்டிட்டல் காணாதே போதியும் திட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்னா யார் அவங்க எங்கேயோ மேல இதுல இருந்தேன்னு எழுதுல, மாகேஸ்வரர்னு ஒரே வார்த்தையில குறிப்புரையில காட்டினார் தண்டபாணதீசர் உரையில. அதனால மகேஸ்வர், ஏன்னா அது ஒரு வித்தியாசம் நல்லா புரிந்து கொள்ளணும். உள்ளே இருப்பவர் மகேஸ்வரர், நெருக்கமா இருப்பவர் மாகேஸ்வரர். அந்த புரிந்து கொள்ளணும். நாம செய்யற பூஜை வந்து மாகேஸ்வர பூஜை, அடியார்களுக்கு உள்ளது. அதனால அந்த செய்தி மாகேஸ்வரருக்கு ஒரு மாத்திரை அதிகம். ஆமா, மாகேஸ்வரருக்கு ஒரு மாத்திரை அதிகமா. இப்ப நீங்க மாத்திரைனா பாராசிட்டமாலா எதுன்னு கேட்பாங்க. அதனால மாத்திரை இது இல்லை, அந்த சொல் ஆட்சியில உள்ள ஒரு சிறப்பு. காசியை விட ஒரு இஞ்சு அதிகம் காஞ்சிப்பாங்க, ஏன்னா ஒரு இஞ்சு அதிகமாக. அதனால் அது மாதிரி வந்து இது வந்து ஒரு மாத்திரை அதிகம் மாகேஸ்வரர். ஏன்னா மாகேஸ்வரருக்குத்தான் உண்மையிலே மதிப்பு அதிகம். ஏன்னா மாகேஸ்வரர்கள் நெஞ்சினுள்ளே மகேஸ்வரம்னு இருப்பதுனால அது பன்மையாகவே பார்க்க வேண்டியது. அதை ஒருவருமையாக பார்க்க வேண்டியது. சுவாமியை பார்க்கும்போது உரிமையில பார்க்குறோம், மாகேஸ்வரர் பார்க்கும்பொழுது பன்மையில பார்க்குறோம். அதனால் அது ஒரு சிறப்பு. அதையெல்லாம் அம்மா அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள். அதனால் அவர்கள் நிறைய மாகேஸ்வர பூஜை பரிமாறின அனுபவம், அதனால் வயதுக்குரியது அந்த அனுபவத்தோடு அதை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு உங்கள் சார்பிலே நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி விழாவினுடைய நிறைவு பகுதியாக மகோற்சவத்தினுடைய அந்த தத்துவங்கள் எல்லாம் எவ்வாறாக அது நம்முடைய நூல்களில் பேசப்பட்டிருக்கின்றன என்பதனை நம்முடைய அன்பிற்குரிய தம்பி ஆதிசிவம் அவர்கள் இவ்வளவு பேச இருக்கின்றார்கள். உங்கள் எல்லோர் சார்பிலும் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம். எல்லாம் வல்ல அங்கேற்கன் அம்மை உடனுரை ஆலவாய் சொக்கநாத பெருமானின் திருவருளினாலும் மயிலை ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத கபாலேஸ்வர பெருமானின் பெரும் தனிப்பெரும் கருணையினாலும் குருவருளினாலும் இன்றைக்கு இங்கே மதுரை மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்தின் சார்பில் நடைபெற்று வருகின்ற சொல் அரங்கம் இந்த திருத்தலத்திற்கு உரிய பதிகத்தை பற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய அந்த திருப்பாடலிலே இருந்து அந்த பகுதியினை எடுத்து மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் அது மாகேஸ்வர பூஜையும் மகோத்சவமும் என்று இந்த சொல்லரங்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி வருகின்ற சைவ சித்தாந்த வித்யாநிதி ஐயா அவர்களுக்கும் என்னுடன் பேசியிருக்கின்ற சக பேச்சாளர் பெருமக்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி மகோத்சவ சிறப்பு அதிலே எனக்கு முன் பேசிய சசிப்ரியா அம்மா அவர்கள் அந்த திருவிழாக்களை பற்றியெல்லாம் கூறினார்கள். என்னென்ன திருவிழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்றன என்று. எனவே அந்த திருவிழாக்களின் தத்துவ அடிப்படையை சிறிது சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். சிவாலயங்கள் நம்முடைய ஆகமங்களிலே சிவாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வழிபாடு அது சைவர்களுக்கு என்று விதிக்கப்பட்ட வழிபாடு இரண்டு. அது ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை என்று இரண்டு வகைப்படும். வாகனங்கள் கூட தத்துவ அடிப்படையில் வாகனங்களை முதல் நாளிலே பெருமான் வருவாரே அது சிருஷ்டி தொழிலை குறிக்கின்றது. சூரிய பிரபை சந்திர பிரபை வருவது அது காப்பல் தொழிலை குறிக்கின்றது, சிறி தொழிலை குறிக்கின்றது. இனி பூத வாகனத்தில் வருவது சம்மார திருத்தியத்தையும் நாக வாகனத்திலே வருவது திரோதானத்தையும் விஷப வாகனத்திலே வருவது அனுகிரகம் என்ற அருளையும் குறிக்கின்றது. பெரிய புராணத்திலே நாம் பார்க்கின்றோம் நாயப்மார்களை ஆட்கொள்ள வரும் பொழுதெல்லாம் பெருமான் விஷப வாகனத்திலே அன்னையோடு ஞானாந்தாசத்திலே வெளிப்படுவார் என்று பார்க்கின்றோம். எனவே அது அருள தொழிலை குறிக்கின்றது. இதோடு இன்னும் பல திருவிழாக்கள் நடைபெறும். இந்த ராவணம் அந்த கைலாய வாகனம் என்று இருக்கும் அது எதை குறிக்கின்றது என்றால் இந்த ராவணன் கைலை மலையை பெயர்த்தெடுக்க அப்பொழுது பெருமான் நிகழமும் அனுகிரகமும் செய்தார்கள். அதை என்ன அதனுடைய தாற்பயம் என பெருமான்
ஒவ்வொரு திருமணத்திலும் எட்டாவது பெருமாள் பிராமணன் என்ற பெருமான் செய்த நிகழ்ச்சி அனுபவங்களை பாருகின்றார். அது எதற்காக பாருகின்றார் என்று தெய்வ சேந்திரா சுவாமிகள் காட்டுகின்றார்கள். மன்னரின் வாழ்பவர்கள் பிழைத்தாலும் வந்து அடைந்ததில் கருணை கைக்கொள்ளும் என்பதனை உணர்த்துவதற்காக திரு நாரசம்பந்த பெருமான் அதனை வைத்து பாதிக்கின்றார். இன்னும் பல உற்சவங்களினுடைய அங்கங்களாக சூர்ணோற்சவம் என்று தீர்த்தவாதியோடு நிறைவு பெறுகின்ற உற்சவங்கள் எல்லாம் இருக்கின்றன. இனி பெரிய புராணத்திலே வருகின்ற உற்சவங்கள் என்று பார்த்தவென்றால் அமர்நீதி நாயனார் பழையாறையிலிருந்து திருநெல்லூருக்கு எழுந்தது அங்கே உற்சவம் நடக்கின்றது. அங்கே வரும் அடியார்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அமல் செய்யிக்க வேண்டும் என்பதை பொறுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே பங்குனி உத்தர பெருவிழாவிலே அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்வதற்காக பொன்னிலே என்று திருப்புவரூர் சென்று அந்த செங்கலை பொன்னாக்கி கொண்டு வருகின்றார். அங்கே பங்குனி உத்தர திருவிழாவிலே திரு மன்னனுக்கு தியாகராச பெருமான் எழுத்தறிய போது நவீனத்தியடிகள் அதனை தரிசித்து வந்தவுடன் நீராட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அங்கே திருவிழாவிற்கு வந்த அனைவருக்கும் சிவகணங்கள் என்று பெருமான் காட்டி திருவிழாவிற்கு வரும் அனைவருக்கும் சிவகணங்கள் அவர்களுக்கு மாகேஸ்வர பூஜை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தொழுபவர்க்கு அருள் ஓய் போற்றினர். அப்ப சைவர்களா பிறந்த நமக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு சொன்னால் பூஜை செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். அந்த பூஜையை நூல்கள் அருமையா சொல்லிச்சு, நித்திய பூஜை என்றும் சொல்லிச்சு, நைமித்திய வழிபாடுன்னு சொல்லிச்சு, மூணாவது காமிய வழிபாடுன்னு தனியா காமிச்சு. இந்த நைமித்திய வழிபாடுகள் என்று சொல்வது தான் ஒவ்வொரு திருக்கோயில்லையும், எல்லா திருக்கோயில்களிலும் கொடிமரம் இருக்கும். கொடிமரம் இருக்கிற கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கொடியேற்றி பத்து நாள் திருவிழா நடக்கும். அது எல்லா கோயில்களும் பங்குனி உத்தரமாக இருக்கலாம், ஐப்பசி சிவா இருக்கலாம், ஆணி உத்தரத்தில் இருக்கலாம், எதுக்கும் இருக்கலாம், ஆனால் பத்து நாள் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவினுடைய தத்துவங்களை தான் பின்னாடி தம்பி சொல்ல இருக்கிறார். நாம் பார்க்குற தத்துவம் இப்படித்தான், தினந்தனம் நாம் கோயிலுக்கு வரணும், நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்குன்னு தான் அப்புறம் சமையல் சொல்கிறார். சரி, ஒரு வயோதய காலம் வர முடியலை, வயசு 85 ஆச்சு, நடக்க முடியலை, கோயிலுக்கு வர முடியலை. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக வந்த கோயில், ஆனால் இப்போ கொஞ்சம் வரணும்னு எண்ணம் இருக்குது, வர முடியலை. அவர்களை பார்ப்பதற்கு சுவாமி வாங்கினான் பத்து நாள் வெளியே. எவ்வளோ கருணை பாருங்கள். யாரெல்லாம் தினம் தினம் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தார்களோ அந்த அடியவர்களை எல்லாம் அவர்கள் வயோதிகமாக எதோர் காலத்தில் வராமல் இருந்தார்கள் சொன்னால் அவர்களை பார்ப்பதற்கு சுவாமி பத்து நாள் வெளியே வர. இந்த பத்து நாளும் வீதியில் அவன் வந்து வீடு வீடாக வந்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டு போகிறான். எவ்வளோ பெரிய கருணை பாருங்க. திருவாரூரில் பெருமான் வெளியே வந்த நிகழ்வு எப்படி இருந்ததுன்னு ஞானசம்பந்தர் கேட்டதுக்காக ஒரு பதிகமே பண்ணார். முத்து விதானம் மணிபொக்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பின்னே வித்தக கோலம் வெண்தலை மாலை விரதிகள் அத்தனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அந்த பதியம் பூரா சுவாமி வெளியே வந்ததும் அந்த யாரெல்லாம் அங்கே வந்தாங்கங்கிறதும் என்ன வேண்டுனாங்கிறதும் அருமையாக சொன்னார். அதாவது திருவிழாக்களுடைய சிறப்பு, திருவிழா பற்றி தெரியணும்னா முத்துவிதானம் பதியும் ஒன்று போடணும். வாழ்க்கையில் எது வேணும்னாலும் அதுக்கு பதில் சொல்கிற நூல் வந்து திருமுறைகள். அதனால் ஒரு கோயில் திருவிழா எப்படி இருந்ததுன்னு தெரியணும்னா வந்து திருமுறை. யாரெல்லாம் வந்தாங்கங்கிறது துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும். ஒரு சாரார் வந்திருக்கிறாங்களா, ஒரு நாள் கவாலிய பார்க்கலன்னு இன்னைக்கு நாளே ஒரு மாதிரி இருக்கு சார் எனக்கு அப்படி நினைக்கிற ஆட்கள். இன்பம் நம்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும். எங்களை மாதிரி கோயம்புத்தூர் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியுது. இன்னைக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷம் எங்களை கவாலி கூட இருக்கிறோன்னு. இன்பம் நம்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும். மூணாவது ஒன்று சொன்னார், வழிபாடு செய்கிற ஆட்களை பார்க்குறாரு பூஜையில் அப்புறம் சுவாமிகள் பார்த்தோன்னே பிடிச்சிட்டார். இவங்கள்லாம் இவங்க, இவங்கள்லாம் இப்படி. மூணாவது ஒன்று சொல்கிறார், அவங்கள எப்படி தான் படம் பிடிச்சாரோ தெரில, அவருடைய கேமராவில் மட்டும்தான் கிடைச்சது. நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும்.
நூல் வழியா ஆராய்ச்சி மட்டும் செய்யாம அனுபவத்தாலே பெருமானே உன் பின்னாடி நாங்க வரணும்னு அதுக்கு நீ அருளிரியனும்னு வழிபாடுற ஒரு கூட்டம் திருவாரூர் இருந்துதான். நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பார் அன்பன் ஆரூர் ஆதிரை நாளால் அதுவன் நம்பர் அப்புறம் சொன்னார். அந்த இவங்களுடைய மனசுல இருக்க வழிபாடு என்னங்கிறத அவங்க மோத்தை பார்த்தே கேட்ச் பண்றாரு பாருங்க. அப்புறம் இதெல்லாம் எங்க நடக்கும்னா விழாக்கள்ல. அதனால சிவனடியாரிடத்து அல்லாது உண்ணாமை என்கின்ற கொள்கையிலே உயர்ந்து இருப்பதும் அவ்வாறாக இருக்கின்ற சிவனடியார்களுக்கு அமுது படைத்தலும் ஒரு நெறி. அதே போல இன்னொரு நெறி இந்த திருக்கோயில்களில் இந்த விழாக்கள் எல்லாம் முறையாக நடைபெற வேண்டும் என்பது ஒரு வகையில் அது நம்முடைய கடமை என்றும் அந்த கடமையிலே பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் முன்னை பிறவியிலே செய்த தவத்தின் வாயிலாகத்தான் கிடைக்கும் என்றுதான் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் என்று சொன்னார். எல்லாருக்கும் கிடைக்கல. என்ன போட்டோ எடுத்து இப்படி வாங்க, போட்டோ எடுத்து இப்படி வாங்க. ஆதிசிவன் கூட ஒரு போட்டோ எடுத்து விடுவோம், நாளைக்கு வீட்டில் போடணும். எல்லாம் வாங்க, அம்மா வாங்க, சிவா.